ஆண்டவராகிய இயேசு இந்த தியானத்திற்காக தந்திருக்கிற வேத வாக்கியம் ரோமர் எழுதின புஸ்தகம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹாலேலூயா. இன்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சோர்ந்து போகாதே. ஆமென், ஆமென். உபத்திரவங்கள், வியாகுலங்கள் வந்தாலும், சந்தோஷம் மனமகிழ்ச்சி வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திற்கு நன்மையான கிரியைகளை செய்ய வேண்டும். செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவராகிய தேவன் அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து ஆண்டவருடைய பாதத்தில் நிலைத்திருந்து, ஆண்டவருடைய சத்தியத்தில் நிலைத்திருந்து, ஆண்டவருடைய மகத்துவத்தில் நிலைத்திருந்து, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவராகிய தேவன் அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எந்த விஷயத்தில் ஆனாலும், எந்த காரியத்தில் ஆனாலும், எந்த சூழ்நிலையில் ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளையில் ஒன்றாக இருக்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, எந்த பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமாம். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவர் நல்லது செய்வார், அவர் செய்ய வல்லவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாட்சிமை உள்ளவர் என்று விசுவாசித்து, அந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் நிலைத்திருந்து ஆண்டவருடைய அன்பை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய மகத்துவத்தை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? உலகத்தில் மனுஷனுக்கு சோர்வு வருகிறது உண்மைதான், வியாதனைகள் வருகிறது உண்மைதான், வியாதிகள் வருகிறது உண்மைதான். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு சத்திய மார்க்கத்தில் நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவராகிய தெய்வம் நம்மை புடம்பிடும் போது, பொன்னாக விளங்கும்படி செய்யும் போதும் நமக்கு சோர்வு வருகிறது உண்மைதான். அவ்வாறு சோர்வு வரும்போது நிச்சயமாகவே நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய பாதத்திற்கு நற்கிரியைகள், ஊழியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆண்டவரை மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேட வேண்டுமா? ஆண்டவருடைய மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேட வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வரும்போது சோர்ந்து போகாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வல்லவர், ஆண்டவர் இதை செய்ய மகத்துவம் உள்ளவர் என்று
விசுவாசித்து விசுவாசம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய கனத்தையும் மகிமையையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களுக்கு அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர். அமேன், அமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. நடுகடலில் பிரயாணம் செய்கிற கப்பலை போல, நடில் கடல்ல பிரயாணம் செய்கிற கப்பலை போல என்றால், கரையில் இருந்து கடலுக்குள் கப்பல் பிரயாணம் செய்யும் போது அது ஒரு உற்சாகமா இருக்கும், ஒரு உற்சாகமா ஏதோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம யாரை போவோம், கடலுக்குள்ள பல மைல் அப்பால் தூரம் போக 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 அங்கு ஒன்றுமே இருக்காது. மேலே பார்த்தா ஆகாயம், கீழே பார்த்தா தண்ணி, தண்ணி இல்லை, அலைகளும் சிறு சிறு அலைகளும் அப்படியே அதை தான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அதே தான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல வேறு உலக ஜனங்களை, உலகத்தில் இருக்கிற மிருகங்களை, மரங்களை, இது ஒன்றும் பார்க்க முடியாது. அது நாம் நடுகடலில் பிரயாணம் செய்கிற கப்பலை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை அந்த கடலுக்குள் வேற யாரையும் பார்க்க முடியாது. ஏதோ அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற ஒரு சிலர் மட்டும், மற்ற யாருமே முகத்து முகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த கப்பலிலே நாம் கரையிலிருந்து புறப்படும் போது உற்சாகமாக புறப்படுகிறோம், உற்சாகமாக வாழ்கிறோம், உற்சாகமாய் நாம் குதூகூலத்தோடு புறப்படுகிறோம். போய் ஒரு சில நாட்கள் கழிகிறது, ஒரு சில வாரங்கள் கழிகிறது, நடுக்கடலில் போகிறோம். அங்கு கொந்தளிப்பில்லை, ஒன்றுமில்லை, சிறு சிறு அலைகள் இருக்கும். அங்கு மரங்கள் இல்லை, அங்கு மிருகங்கள் இல்லை, காடுகள் இல்லை, பூமி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் தான் ஒவ்வொருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை சோர்வடைகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒரு மனமடி உண்டாகிற வாழ்க்கை. இந்த கப்பல் பிரயாணம் நாம் கிளம்பும் போது உற்சாகமும், நடுக்கடலில் போகும்போது அங்கே மனமடிவும் உண்டாகிறது போலதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. நம்பிக்கையை நாம் கையில் எடுத்துவிட்டு ஒரு சபையில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக சபை என்கிற கப்பலிலே நம்ம பிரயாணம் செய்யும் போது, நாம் ஒரு சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள், காலங்கள் கடந்து போகும்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் தான் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் ஒரே ஆராதனை, ஒரே ஜபம், ஒரே வேண்டுதல், ஒரே துதி, ஒரே ஆளு, இந்த ஆளு முகத்திலாம் பார்க்குறோம், அந்த ஆளுக்கு முகத்திலாம் பார்க்குறோம். ஒரு மனமடிவு, ஒரு சோர்வு உண்டாகுகிறது, உண்மைதான். இது மனுஷனாக இருக்கிற அத்தனை பேருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை கிடைத்து, ஒரு சுகம் கிடைத்து, ஒரு சமாதானம் கிடைத்து ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வரும்போது புது உணர்ச்சியோடு, புத்துணர்ச்சியோடு தேவனை மகிமைப்படுத்த, தேவனை உற்சாகப்படுத்த, துள்ளது அதாவது இருதயம் துள்ளிக்கொண்டு புதிய மகத்துவத்தோடு வந்து தேவனை ஆராதிக்கிறது உண்மைதான். ஆனால் சிறுகாலம் போகும்போது, சிறு நாட்கள் போகும்போது இந்த கப்பல் என்கிற படகிலே, இந்த கப்பல் என்கிற இந்த வாழ்க்கையிலே, இந்த ஆலயத்திலே நாம் ஒருவருக்கொருவர் என்றும் பார்த்த ஒரே முகம்தான், ஒருவருக்கொருவர் பார்க்கிற முகம்தான், என்னைக்கும் செய்கிற ஜபம்தான், என்னைக்கும் செய்கிற பாடல் தான், என்னைக்கும் செய்கிற ஆராதனை தான், என்னைக்கும் செய்கிற துதி தான். அதை நாம் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து நாம் சலிப்படைந்து போகிறோம், சோர்வு அடைந்து போகிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில் நாம் சோர்ந்து போகாமல், நாம் சோர்ந்து போகாமல் புதிய பலத்தோடு, புதிய உத்தியோகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சோர்ந்து போகாமல் ஆண்டவரை கனப்படுத்துகிறது ஆண்டவருக்கு விருப்பமான காரியம். வாழ்க்கையிலே சோர்வு வருகிறது நிச்சயம்தான், வாழ்க்கையிலே மனமடி வருகிறது நிச்சயம்தான், வாழ்க்கையிலே பின்னல் அதாவது பின்வாங்குகிற ஒரு சூழ்நிலை வருகிறது உண்மைதான். ஆனாலும் நாம் ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் இருந்து, ஆண்டவருடைய மகத்துவத்தில் இருந்து, ஆண்டவருடைய சத்தியத்தில் இருந்து ஆண்டவரை கனப்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த கடமையாயிருக்கிறது. இன்று அநேக திருச்சபைகளிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற விடுதலையும் சுகத்தையும் மனமகிழ்ச்சியையும் அடைந்தவர்களாக இருந்துவிட்டு
அப்படியே கொஞ்ச நாள் கொஞ்சம் காலம் இந்த கப்பல் பிரயாணத்தில் போனது போல் உற்சாகமாய் உற்சாகமாய் போகிறார்கள். நடு கடலில் போகும்போது கொஞ்ச நாள் போய் அவர்கள் ஏதோ ஒரு மனமடிவு சோர்வு உண்டாகிறதை நாம் காண முடிகிறது. சோர்வு உண்டாகி சபைகளில் இருந்து பின்வாங்கி போகிறதும் சபையை விட்டு விலகி போகிறதும் அது மட்டுமல்ல இயேசுவின் அன்பை விட்டு விலகி போகிறதும் இயேசுவை ஆராதிக்கிற ஆராதனையில் உற்சாகம் குன்றி போகிறதும் ஏதோ ஒரு கடமை ஏதோ ஒன்றுக்காக நாம் ஆராதிக்கிற ஜனங்களை நாம் கண்கூடாய் காண்கிறோம். இது ஆண்டவராகிய தேவன் அதுதான் சொல்லுகிறார். இன்று நமக்கு தந்த வார்த்தை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா? சோர்வுகள் வருகிறது உண்மைதான். அது நம்முடைய சரீரத்தோடு நம்முடைய மனதோடு கலந்த ஒரு காரியம். சோர்வு எதற்கெடுத்தாலும் சோர்வு, ஏதாவது ஒரு பண கஷ்டம் வந்தால் சோர்வு, மன கஷ்டம் வந்தால் சோர்வு, ஏதோ ஒரு ஆராதனை அந்த அந்த அதை புதிய உணர்ச்சி புத்துணர்ச்சி அதை குதூகூலம் மாறி கொஞ்ச நாள் கழியும் போது ஒரு சோர்வு. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் ஆண்டவரை ஆராதித்து தான தர்மங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருக்காக உற்சாகத்தோடு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மகிமையும் கனத்தையும் ஆண்டவர்கிட்ட இருந்து நம் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் அதாவது புதிய ஜீவனையும் நாம் கேட்டு பெற்று கொண்டால் ஆண்டவராகிய தேவன் அதை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற நல்ல தேவன். ஆமேன், 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 ஹாலேலூயா. சோர்வுள்ளவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் இல்லையா, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை தந்தார், எனக்கு ஏன் இந்த பணச்செலவை தந்தார், எனக்கு ஏன் இந்த வியாதியை தந்தார், ஏன் என் குடும்பத்தில் இந்த சமாதான கேடை தந்தார் என்று கேட்கிற ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, சோர்வு வரும்போது கேட்கிற ஒரு கேள்வி. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஒரு சோர்வு வந்தா, என்ன தேவன் எனக்கு செய்தார், தேவன் எனக்கு என்ன செய்தார், ஒன்றும் செய்யலை. ஆதியில் அவர்கள் பெற்ற அன்பு, ஆதியில் அவர்கள் பெற்ற கனம், ஆதியில் அவர்கள் பெற்ற சுதந்திரம், ஆரோக்கியம், இதையெல்லாம் மறந்து போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் ஆராதனை செய்துட்டு இருக்கும்போது அதே முகம், என்னைக்கும் ஒரே முகத்தை தான் பார்க்குறோம், என்னைக்கும் ஒரே ஜபம், ஒரே துதி, ஒரே வாக்குத்தத்தம், ஒரே அப்படியே ஆராதனை டெய்லி அந்த ஆளை தான் பார்க்குறோம். இந்த கப்பல் பிரயாணத்தில், இது கானான் பிரயாணத்தில் இதை தான் பார்க்குறோம். கப்பலில் ஒருவருக்கு ஒரு முகம், டெய்லி அதே ஒரு ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறது. இதில் என்னத்தை கண்டோம், எனக்கு என்னத்தை ஆண்டவர் செய்தார். ஆமேன். அனுதினமும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறியாததினால் நாம் அவ்வாறு சொல்லுகிறோம். ஆமேன். இப்படி வேதத்திலையும் சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 42 அதிகாரம், ஆதியாகமம் 42 அதிகாரம் அதன் 28 வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய Hallelujah. பணம் வந்தாலும் சோர்வு, பணம் போனாலும் சோர்வு. ஆமென். Hallelujah. யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பினிடம் போய் ஆகாரங்களை வாங்கி கொண்டு வரும்போது கொடுத்த பணம் அவங்களுடைய சாக்கில் அப்படியே இருக்கிறது. ஆமென், ஆமென். இதை கண்டதும் ஒரு நம்ம கையில் கொடுத்துமே, ஐயோ நாளைக்கு அந்த ராஜா அந்த மனுஷன் அறிஞ்சா நம்ம திருடி கொண்டு வந்துட்டோமோ என்று நம்மீது மனமடி உண்டாவி நம்மளை துண்டித்து போடுவானோ, நம்மளை கொலை செய்து போடுவானோ என்கிற ஒரு மனமடிவு. தன் சகோதரனை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவருவை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன. ஆமென்.
பணம் நிறைய வந்து ஒரு சமாதானம் போனாலும் உடனே செல்வோம், ஆண்டவர் யான் எனக்கு சமாதானத்தை எடுத்து போட்டார் என்று. சமாதானத்தை தந்து பணத்தில் ஒரு வறட்சியை தந்தாலும் உடனே செல்வோம், ஆண்டவர் யான் எனக்கு இந்த வறட்சியை தந்தார் என்று. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வீட்டுக்கு வீடு வாசல் படி உண்டு இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த வாசல், அந்த வீட்டினுடைய கயிற்றும் நிலத்தினுடைய கயிற்றுக்கு ஏற்றது போல வாசல். அந்த வாசலில் ஏறி போகும்போது நிலைக்கால் சட்டம், அந்த நிலைக்கால் சட்டத்தில் கதவு. ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளருடைய பணத்திற்கு ஏற்றது மாதிரி அந்த வாசல் படியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம், அந்த வீட்டில் ஃப்ரெண்டில் யாருன்னொடனே ஃப்ரெண்டு கதவு நல்லா கொத்தி அலங்கரித்து பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். சில வீட்டில் பூத்தொட்டியெல்லாம் வச்சு நல்லா அலங்கரித்து வச்சுருக்கோம். நம்ம உடனே சொல்லுவோம், அழகா அருமையாக வச்சுருக்கோம். அப்போ வீட்டுக்கு வீடு வாசல் படி உண்டு. அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்றது போல அவங்க அவங்க வீடை அலங்கரித்து வைப்பார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள மாட்டோம். ஆமேன். வீட்டுக்கு வீடு வாசல் படி அருமையாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் புரிந்து கொள்வோமே தவிர, வீட்டுக்கு வீடு சாக்கடை இருக்கிறதை நினைச்சு பார்க்க மாட்டோம். யாராவது நினைச்சு பார்ப்போமா, வீட்டில் சாக்கடை இருக்குமா இருக்காதா? போச்சு. கழிவு நீர் போவுக்கு ஒரு இடம் இருக்குமா இருக்காதா? சாக்கடை தொட்டி இல்லை சாக்கடை துண்டு குழி இல்லைங்க சும்மா போடிய இடம் சாக்கடை இருக்கும். ஆமேன். வீட்டுக்கு வீடு வாசல் படி எப்படி இருக்கிறதோ, எவ்வளவு அலங்காரம் கூடுதலாக இருக்குதோ, அதே போல சாக்கடை கழிவு போகிற இடமும் பெருசாக இருக்கும். ஆமேன், ஆமேன் சொல்லலாமே. ஹாலேலூயா. ஆனால் நம்ம என்னத்தை பார்ப்போம், எப்பா சூப்பர் வீடு எப்படி இருக்கு, அமர்கலமாக இருக்கு. அந்த வாசல் படியை தான் பார்க்குறோமே தவிர, வீட்டில் உள்ள கழிவு நீர் போகிற இடத்தை நம்ம என்னவே பார்க்கல. பேக்கில் போய் பார்த்தா தெரியும், அதுக்குன்னு ஒரு குண்டு கட்டி போட்டிருக்கோம். இல்லைங்க எப்படியாவது தூளும் இந்த இதுவும் எப்படி எங்களை அங்கே கொஞ்சம் கிடக்கும். ஆமீன் சொல். ஹாலேலூயா. அப்போ வாசல் படி மட்டுமல்ல சாக்கடையும் இருக்கும். ஆமீன் சொல்லலாமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ அந்த வீட்டில் உள்ளவர்கள் சாக்கடையை பார்த்து விட்டு மனம் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க மாட்டார்கள். வீட்டின் மில்லு இருக்கிற வாசற்படியில் இருந்து ஆண்டவருக்கு, அதாவது ஆண்டவருக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதே போல ஒரு சபையை நாம் எடுத்துக்கொண்டால், சபையில் வீட்டுக்கு வீடு வாசல்படி இருக்கிறது போல வாக்குத்தத்தமும் அருமையான ஜபமும் துதியும் காரியமும் நடக்கதான் செய்யும். அதுலேயும் ஒரு சில சாக்கடைகள் இருக்கதான் செய்யும். ஆமேன், ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதனால நம்ம இந்த சோர்வடைந்து போகிறவர்களை, இந்த சோர்வடைஞ்சு நிர்மூலமாகி போகிறவர்களை பார்த்து நாம் வாழக்கூடாது. இயேசு எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னால் இயேசுவை முன் நிறுத்தணும். ஊழியக்காரனையோ விசுவாசியையோ, இங்கே பாரு அந்த விசுவாசியை பாரு அப்படி இருக்கு, அந்த பாஸ்டர் பாரு இப்படி இருக்கிறான், அவ்வளோ பாரு நினைச்ச விடாது. இயேசுவை முன்னிறுத்தின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே தவிர, மனுஷனையோ இல்லைங்க விசுவாசிகளையோ ஊழியக்காரனையோ முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கை வாழப்படாது. ஆண்டவருடைய பாதத்தில் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். இன்று நாம் மனுஷனை பார்த்து சோர்ந்து போகிறோம், ஊழியக்காரர்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் நகை போட்டிருக்கு, அந்த ஊழியக்காரர் டை அடிச்சிருக்கு, அந்த ஊழியக்காரர் அப்படியே தலையை அப்படி வெட்டியிருக்கு, அந்த ஊழியக்காரர் குறுந்தாடி வச்சிருக்கு, அந்த ஊழியக்காரர் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணியிருக்கு, அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார், இந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார், இந்த ஊழியக்காரர் மனைவி அப்படி இருக்கிறார். ஊழியக்காரர்களை பார்க்க வேண்டாம். அதே போல விசுவாசிகள், அந்த விசுவாசி இப்படி சொல்கிறா, அவள் இங்கே மட்டும்தான் பாஸ்டர்கிட்ட அப்படியே அப்படியே பாவம் போல இருக்கிறா, வெளியில் போன ஆடம்பரமாக இருக்கிறா, அவளை தான் கண்டேன், போக்கில் கண்டேன், வரத்தில் கண்டேன், அவளும் அவளும் நல்லா தானே இருக்கிறா என்று இவர்களை பார்க்கக்கூடாது. நாம் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். அவர் என்னகிறதில்ல, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாத தேவன். ஆமேன், ஆமேன். அவர் நன்மை செய்கிறதில் ஒருபோதும் சோர்ந்து போகாத தேவன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது,
தேவன் நன்மை செய்கிறது இல்ல சோர்ந்து போகல்ல என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம், 40வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போகவே மாட்டார். இதை ஒரு விசுவாசியிடம் ஆண்டவரை பாரு, அவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜனங்களுக்காக நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல எந்த காரியத்திலும் எந்த வேளையிலும் எந்த எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு நற்கிரியை செய்துன்னு சொன்னால் நம்முடைய ஜனங்களை அது ஆண்டவர், நம்ம மனுஷன் இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, போச்சு நினைப்போமா நினைக்க மாட்டோமா, நினைக்க மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமே. நல்ல உபத்திரவம் வரும்போது, நல்ல கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நம் சாட்சியாக எடுத்தா அது ஆண்டவர் அவருக்கு இருக்கலாம், அது ஊழியக்காரர் அவருக்கு இருக்கலாம், இது விசுவாசி அவளுக்கு இருக்கலாம் என்று ஒருவரை ஒருவர் சுட்டி காட்டி தம்மை தட்டி கழித்துக் கொள்வார்கள். ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. அதே இயேசுவின் ஆவியதான், அதே ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியதான் நாமும் பெற்றிருக்கிறோம். ஆமேன். நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காகவே அவர் வந்து நம்மளை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அவர் படைத்த படைப்புகளில் உள்ள தூதனும் சோர்ந்து போவதில்லை. அவருடைய சாயலில் படைத்திருக்கிற மனுஷனாகிய நாமும் சோர்ந்து போக கூடாது. ஆமென். என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆமே. என்னடா வாறு வாழ்க்கை, காலம் இழந்திருக்கிறோம், இந்த வேலையை செய்கிறோம், போகிறோம் வருகிறோம், காசை வாங்குகிறோம், வீட்டில் வந்தால் ஒன்றும் காணல, இல்லை வீட்டில் வந்து செய்கிறத, இதே ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிறது என்று வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகிற ஜனங்களும் உண்டு. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகிறோம் வருகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், இதை செய்தோம் அப்படி செய்தோம் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவராகிய தெய்வத்தை பாருங்கள், அவர் சோர்ந்து போவது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 நாம் வாசிப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 நாம் வாசிப்போமானால், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். நல்ல புரிஞ்சுலுங்க. ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக, ஆண்டவருக்கு பணிகளை செய்வதற்காக படைத்து வைத்த தூதர்கள், தூதர்களிலே 9 விதமான தூதர்கள் உண்டு என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அப்ப பாருங்கள், தூதரன் சொன்னா மனுஷனை படைக்கப்பதற்கு முன்னால் மனுஷனை போல தூதனை படைத்து ஆண்டவருக்கு பணிகளை செய்வதற்காக வைத்திருந்த ஒரு பணிவிடைக்காரன். நாமும் ஆண்டவருடைய நாமத்தை மேய்மைப்படுத்துவதற்காக அவருடைய சாயல் படைத்து வைத்திருக்கிற ஒரு பணிவிடைக்காரனும் ஒரு பணிவிடைக்காரியும்தான். ஆமேன். ஹாலேலூயா. இதில் எந்த மாற்றுமே கிடையாது. ஆனால் அந்த தூதர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிற, சோர்ந்து போனா ஒருத்தன் யாரு, ஒரு தூதன் யாரு, நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க யாரு, லூசிபர். ஆமே. அவன் விழுந்து போனால் சாத்தான் என்கிற பட்டத்தையும் பெற்றான். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே. ஹாலேலூயா. யார் சோர்ந்து போகிறாங்களோ அவர்கள் விழுந்து போகிறார்கள். யாருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வருகிறதோ அவர்கள் விழுந்து போகிறார்கள், ஆட்டோமேட்டிக்கா விழுந்து போகிறார்கள். பின்னிட்டு நோக்கி கொஞ்சம் 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 கொஞ்சம். ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்படி ஃபர்ஸ்ட்ல
அவருடைய ஆவியை பெற்று புத்துணர்ச்சி அடைந்த அந்த புதிய ரட்சிப்பின் அனுபவத்தில் எத்தனை ஜபங்களை ஏறெடுத்தோம், எத்தனை ஆராதனைகளை செய்தோம், வாரத்திற்கு மாசத்திற்கு வருஷத்திற்கு எத்தனை ஆராதனை செய்தோம் என்று எண்ணி பாருங்கள். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழியும் போது எத்தனை ஜபங்களை ஏறெடுக்கிறோம், எத்தனை ஆராதனைகளை அட்டன் பண்ணுகிறோம், எப்படி எப்படி அட்டன் பண்ணுகிறோம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆமென், ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அது எப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் ஒரு புண்ணு வருதுன்னா இந்த புண்ணு ஆறுகிறது வரைக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு விழிச்சிட்டு இருப்போம். ஆறுன உடனே தளம்பை காணம்ப எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், இதில் ஒரு புண்ணு இருந்து புண்ணு இருந்துன்னு. அந்த தளம்பு போயிட்டுதுன்னா தேடுவோம், ஆமாம் இன்னொரு காலத்தில் இருந்து, இன்னொரு காலத்தில் ஆமாம் இருந்து தளம்பு இருந்து, தளம்பையும் காணலை. ஞாபகத்தை படுத்துனா தான் வரும், அடுத்து கொஞ்சம் கூட காலம் கழியும் போது ஞாபகம் அற்று போயிடும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் சாட்சி. ஆமென். அது ஆண்டவருடைய புது ரட்சிப்பு வரும்போது அவ்வளோ குதூகலமாக இருப்போம், அடையாளம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், எல்லா மகத்துவத்தையும் கொண்டு வந்து வைப்பார். வச்ச உடனே நமக்கு உலக கவலை நிறைய வரும், உலக பாரங்கள் நிறைய வரும், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையினுடைய சிந்தனைகள் நிறைய வந்து ஆண்டவர் ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா, உலக கவலை நமக்குள் வந்துட்டுனா சோர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு வந்தாச்சு, சோர்வு வந்துட்டா அந்த மனுஷனோ மனுஷியோ விழுந்து போகிறார்கள் என்ற அர்த்தம். ஆமேன், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பாருங்க அதே மாதிரி ஏசாயா 28:8-2, இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலையை போலவும் சங்கார புசல் போலவும். ஆமென், அவன் சங்காரம் பண்ணுகிற தூதனாக இறங்கி வருகிறான். ஆமென் சொல்லலாமே. இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பொல் பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுகிறார். அப்போ தூதர் பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை படைத்தது போல தான் தூதரை படைத்து வைத்தார். ஆண்டவருடைய ஆண்டவருக்கு பணியுடைய செய்வதற்கும் ஆண்டவருடைய மகத்துவத்தை காண்பதற்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் தூதனை படைத்து வைத்தார். தூதன் அவ்வளோ மகத்துவமாய் இவ்வளோ பெரிய காரியங்களை இனி எசேக்கியேல வாசித்தோம்னா, ஒரு தூதன் இறங்கி வந்து 185,000 பேரை சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக வைத்திருந்த தூதர்களில் ஒருவன் சோர்ந்து போனான், அவன் விழுந்து போனான். மற்றவர்கள் இவ்வளோ மகிமையான மகத்துவமான கிரியைகளை நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இப்போ மனுஷனை பாருங்க, முதல் மனுஷன் விழுந்து போனான். ஆமேன். அவருடைய சாயலில் இருக்கிறது நிமித்தம், அவருடைய சாயலில் இருக்கிறது நிமித்தம் மனுஷன் விழுந்து போனால் அவனை திரும்பி எழுப்பி கட்டி அவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல நோவா காலத்தில் மனுஷனை சங்கரித்தார், திரும்பவும் மனுஷனை எழுப்பி அவர் கட்டி அவர் உன்னதமாக மகிமையோடு வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சாயலில் படைத்த நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை போல, ஆண்டவர் படைத்த தூதனை போல நாம் நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். வாழ்க்கையில் தோல்விதான், நிச்சயம்தான். நம்ம சரித்திரத்தில் படித்த ஞாபகம் வந்து கஜினி முகமது. ஆமென் சொல்லு. கஜினி முகமது அவன் யுத்தத்தில் தோற்று போய் 7 தரம் தோற்று 7வது தரம் ஒரு குகைக்குள்ளே போயிருக்கிறான், குகைக்குள்ளே போயிருக்கிறான். இருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்து யோசித்துட்டு இருக்கும்போது ஒரு சிலந்தி 7 தரம் முயற்சித்து விழுந்து போச்சு. 8வது தரம் அந்த சிலந்தி அது போக வேண்டிய லக்கை அடைஞ்சது. அப்போது இந்த கஜினி முகமது எழும்புகிறான், இன்னும் நான் படைக்கு போக வேண்டும். ஆமேன், ஆமேன். அப்போ எல்லாரும் சொல்லி, எல்லாம் தோத்தாச்சு, இனி இலக்க ஒன்றும் இல்லை, இனி ஒன்றும் கொண்டு போகிறோம் இல்லை, படையை எழுப்பு என்று சொல்லி போய் மறுபடி போகும்போது அவன் ஜெயம் கொள்ளுகிறான். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது உண்மைதான், கஷ்டம் வருவது உண்மைதான்.
मन व्याधन उन्मेदा ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கஷ்டம் பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறது உண்மைதான். ஆனால் நாம் சோர்ந்து போக கூடாது. ஆமே. கிறிஸ்தவ வாழ்க்கையில சாத்தான் நம்மை சோர்வடைய செய்கிறது உண்மைதான். ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெற்ற பிறகு தந்த பிறகு ஆண்டவர் சோதனைக்காரனை வைத்து சோதிக்கவும் செய்வார். நம்முடைய 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 உற்சாகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் பொன்னாக இருக்கிறோமா மண்ணாக இருக்கிறோமா என்கிறதை விளங்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை சோதிக்கிறது உண்மைதான். ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வியாதனை வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியையை செய்ய படித்து பற்றுக்கொள்ள வேண்டும். நற்கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தோல்வி ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், வியாதனை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், பாடு ஒரு பக்கம், மரணமே வந்தா கூட நற்கிரியை செய்கிறதை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆமேன். புதிய ஜீவனை பெற்று மறி அதாவது ஆண்டவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடிய ஜீவனை பெற வேண்டுமானால் அழியாமை என்கிற அந்த ஆத்மாவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இடைவிடாமல் நற்கிரியைகளை நன்மைகளை நன்தியாகங்களை தான தர்மங்களை ஆண்டவருக்கு பிரியமான மகத்துவத்தினால் செய்ய வேண்டும் என்பது உண்மைதான். ஆமென். ஹாலேலூயா. யாரெல்லாம் புரிஞ்சு? ஆமென். யாரெல்லாம் இனி என்ன சோறு வந்தாலும் நான் ஆண்டவருடைய நற்கிரியை செய், நற்கிரியனா உற்சாகத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஆத்துமாதாயம் செய்கிறது, புது பலனோட ஆண்டவருக்கு பாடல் பாடுகிறது, வீட்டில் ஜபம், குடும்ப ஜபம், அந்தி சந்தி ஜபம், இந்த ஆராதனைகள் இதெல்லாம் உற்சாகத்தோட செய்து ஆத்துமாதாயம் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு கரத்தை உசத்தி அலையிலேயே சொல்லுங்களா. எல்லாத்துக்கும் அலையிலேயே சொல்லிடுவோம். ஆமே ஆமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனை வேளையில் துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனை வேளையில் துவண்டு போகாதே. அப்பா இயேசு உன்னோடு இருப்பார், அன்பால் அழைத்து ஆறுதல் தருவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணில் மணி போல் காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணில் மணி போல் காத்திடுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனை வேளையில் துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனை வேளையில் துவண்டு போகாதே. ஹல்லேலூயா. அப்பா இயேசு எப்போதும் நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு உள்ள இருக்கணும். ஆமென் சொல்லு. என்ன சோறு வந்தாலும் இனி நற்கிரியைகள் செய்கிறதை விட்டு நாம் ஒருபோதும் ஓய்ந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. இனி உலகத்தில் நமக்கு சோர்வுகள் வருகிறது உண்மை. ஆமேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. வெயிலினால் சோர்வு. இப்போ நமக்கு வருகிற சோர்வு வெயிலினால் ஒரு சோர்வு. ஆமென் சொல்லு. உண்மைதானே? சோத்திரம். அப்படியே வெயிலில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்தால் என்ன சோர்வு, வெயிலில் வெளியில் நின்றுட்டு வந்தால் என்ன சோர்வு, எப்போ அவ்வளவு சோர்வு. இந்த சோர்வு கொஞ்ச நேரத்தில் மாறிடும். ஆமேன் சொல்லு. ஆனால் ஆவியில் சோர்வு வந்தால் அச்சத்து போயிடுவோம், விழுந்து போயிடுவோம். இந்த சரீரத்தில் வருகிற சோர்வு இது கொஞ்ச நேரம், அதுக்கு அடுத்து மாறிடும். இதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோனா 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றலை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினார். ஆமென் சொல்லு.
ஆமென் சொல்லு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப வெயில் உஷ்ணத்தினால் வருகிற சோர்வு அல்ல. ஆமென். இந்த சோர்வு நமக்கு வெயில் மாறின உடனே மாறி போயிடும். ஆமென் ஆமென். இதை பற்றி ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோர்வு நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல இந்த வெயிலினால் சோர்வு வந்தால் வெள்ளத்தில் மிங்கி எலும்பு நாலு நாடு, இல்லைங்க நல்ல ஐஸ் தண்ணியை குடிச்சுட்டா மாறிடும். ஆனால் ஆவியில் சோர்வு வந்தால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமோஸ் எழுதின புஸ்தகம், ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அந்நாளிலே அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தாகம் பாருங்க, சூடுனால ஒரு தாகம், அடுத்தது எப்படி ஒரு சோர்வு, தாகம், தண்ணீர் இல்லாத ஒரு தாகம். ஆமென் சொல்லலாமே. ஒரு விஷயம் கூட வாசி. அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஆமென் ஆமென் சொல்லு. அப்ப தாகத்தோடு வருகிற சோர்வு சோர்வு அல்ல. இதெல்லாம் சோர்வுன்னு நினைச்சிடப்படாது. ஆண்டவர் இன்று தின்று சோர்ந்து போகாதே என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால வெயில் அடித்ததுனால ஒரு சோர்வு, இந்த சோர்வு அல்ல. தாகம் தண்ணீர் கிடைக்காததுனால் வருகிற சோர்வு. இது தண்ணீர் குடிச்சிட்டா தாகம் தீந்திரும், வெயில் தணிஞ்சிட்டா என்ன செய்யணும், அந்த சோர்வு மாறிடும். ஆமேன். மற்ற இன்னொரு சோர்வு இருக்கு. மத்தேயு 15வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேரா இருந்தார்கள். ஒரு விஷயம் கூட, ஸ்திரீகளும் 15 35 சரிதானா? மத்தேயு 15 35 அப்பொழுது 38 38 ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலன்னா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு வந்த தேவ பிள்ளைகள் அநேக நேரம் இருந்ததினால் இனி வீட்டுக்கு போகும்போது பசியோடு போனால் பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே என்று நினைத்து பிள்ளைகளுடைய பசியை ஆண்டவராகிய தேவன் ஆற்றினார். ஆமென் சொல்லு. அப்ப பசியினால் வருகிற சோர்வு அதை கூட ஆண்டவர் மாற்றி தருகிற தேவன். அப்ப உஷ்ணத்தினால் வருகிற சோர்வையும் சரீரத்தை, இதெல்லாம் சரீரத்தில் வருகிற ஒரு சோர்வு, உஷ்ணத்தினால் வருகிற சோர்வையும் மாற்றி தருகிற தேவன். அதே போல நம்முடைய தாகத்தினால் வருகிற சோர்வையும் மாற்றி தருகிற தேவன். அதே போல பசியினால் வருகிற சோர்வையும் மாற்றி தருகிற தேவன். நீ ஆண்டவருடைய நற்கிரியையை, எந்த சோர்வில் சரீர சோர்வு வந்தாலும் எந்த சோர்வு வந்தாலும் நீ நற்கிரியையை செய்து கொண்டு இருப்பாயானால் நிச்சயமா ஆண்டவருடைய சோர்வுகளை மாற்றி அமைக்கிற தேவன். பாரு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நற்கிரியையை செய்து கொண்டு, அதாவது வசனத்தை கேட்கிறது நிமித்தம் நற்கிரியை செய்து கொண்டு செய்த அந்த ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் சோர்ந்து போக விடாமல் ஏதாவது ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து ஆசீர்வதித்து இத்தனை புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்து மீதி கூடையும் நிறைய எடுத்தார். ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இது பாருங்க, முத சோர்வு பார்த்தோம், சரீரத்தில் உஷ்ணத்தினால் வருகிற சோர்வு, ரெண்டாவது தாகத்தினால் வருகிற சோர்வு, மூணாவது பசியினால் வருகிற சோர்வு. இந்த மூணு சோர்வும் சாரமில்லை. இனி ஆண்டவரிட்டென்று அடி வாங்குறதுனால் வருகிற சோர்வு, இதை வாங்கப்படாது. ஆமென் சொல்லு. இந்த சோர்வெல்லாம் நமக்கு சகஜம், ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரிட்டிருந்து அடி வாங்குறதுனால் வருகிற சோர்வை நாம் வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. சங்கீதம் 39:10
ஆண்டவர் அவனை அடிக்கிறார் அவனே அவனுடைய ஜனங்களை அடிக்கிறார் 70,000 பேரை சங்கரித்தார் ஆமென் சொல்லலாமே ஹalleluya சங்கரித்து அவன் தாவீது உத்தமன் நல்லவனாய் இருந்தான் மகிமை உள்ளவனாய் இருந்தான் மாட்சிமை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக எப்ப செய்தானோ அப்போ அடி வாங்கினான் ஆமென் சொல்லு ஹalleluya ஹalleluya ஒரு அடி அவன் லெக்கம் பார்க்கினான் பார்த்தான் அவன் கூட உள்ள ஆடுகளை அடித்தார் 70,000 ஆடுகளை அடித்ததாக வேதம் சொல்கிறது ஆமென் ஹalleluya அப்போதான் விழுகிறான் ஆண்டவரே நீர் அடித்த அடி போதும் வாதை என்னை விட்டு மாறட்டும் என்று அவன் மன இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உரியாவின் மனைவியை தன்வசப்படுத்தினது மட்டுமல்லாமல் உரியாவையும் கொன்னு போட்டான் சிந்தித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு போக்கிரித்தனம் எப்பேற்பட்ட ஒரு 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 கேடுகட்ட ஒரு விசுவாசியாய் ஆண்டவருக்கு அவன் இருந்திருக்கிறான் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் உரியா மனைவி மீது ஆசைப்பட்டான் அதோடு விட்டுவிடவில்லை அந்த ஆசை அவனுக்கு மோகமாய் உண்டு பண்ணி அவனுடைய புத்தியை குழப்பம் உண்டு பண்ணி அந்த உரியாவையே கொலை செய்வதற்கு அவனிடமே கத்த கொடுத்து கொண்டு விடுகிறான் எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள் அவனை கொல்வதற்கு அவனிடமே கத்த கொடுத்து படை தளபதியிட்ட கொண்டு கொடுக்க சொல்கிறான் மின்னால விட வைத்து அவனை ஈட்டியால் அம்பால் எய்து கொலை செய்வதற்கு அவன் செய்கிறான் எவ்வளவு கொடுமையான பாவம் இது தன்னுடைய விபச்சாரம் செய்தது மட்டுமல்லாமல் அதன் நிமித்தம் கொலையே குற்றம் அறியாதவனை பாவம் அறியாதவனை சாபம் அறியாதவனை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தவனை இதே தாவீதுக்காக வைராக்கியமாய் இருந்தவனை கொல்வதற்கு இவன் கேடுகட்ட சிந்தனையை கேடுகட்ட புத்தியை எடுத்தது நிமித்தம் கர்த்தர் அடித்தார் பாருங்கள் இந்த உரியாவின் மனைவியும் ஐஸ்வர்யம் உள்ளவளாயிருந்தால் அழகுள்ளவளாயிருந்தால் இந்த தாவீதும் அழகுள்ளவனாயிருந்தால் சௌந்தரியமும் அழகும் உள்ளவனாயிருந்தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை அலங்கோலமாயிருந்ததா அவலட்சணமாயிருந்ததா கர்த்தர் அடித்தார் குழந்தை செய்தது ஆமென் சொல்லு ஹாலேலூயா நல்ல உபவாசம் இருந்து பார்த்தான் துதிச்சு பார்த்தான் ஜெபித்து பார்த்தான் என்னெல்லாமோ செய்து பார்த்தான் இந்த கொலை செய்தது நிமித்தம் அவன் குழந்தையை ஆண்டவர் அடித்தார் ஆமேன் சொல்லு ஹாலேலூயா இனி நம்ம ஆட்கள் எல்லாம் சொல்லுவோம் என் பிள்ளை அடிச்சிடும் அவன் அடிச்சிருக்க வேண்டியதானே ஆமேன் ஆமேன் சொல்லு ஹாலேலூயா ரெண்டு இருக்க பிறந்த பிள்ளையை அடிச்சாரு அவன் அடிக்க வேண்டியதானே ஏன் லெக்கம்பாக்குக்கு சொன்னது தாவீது தானே என் தாவீதை அடிச்சனோ தாவீது கூட இருந்த ஜனங்களை ஏன் அடிச்சாரு ஆமேன் அது பரம ரகசியம் ஆமேன் சொல்லு ஹாலேலூயா 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 அது பரம ரகசியம் அது ஆண்டவருக்கும் தாவீதுக்குள்ள உடன்படிக்கை அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா தாவீதுக்கு பிள்ளை அடிபட்டு செத்ததுன்னா யாருக்கு வேதனை தாவீதுக்கு வேதனையா இல்லையா வேதனை அது மட்டும் இல்ல அவனுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார் சரீரம் அழிவி துர்நாற்றம் எடுத்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆயிலும் அவனுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார் அமேன் ஹாலேலூயா தாவீதுக்கு ஒரு குணம் உண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிற ஒரு சுபாவம் ஆமேன் சொல்லலாமே ஹாலேலூயா ஹாலேலூயா பதில் கிடைக்கிறது வரைக்கும் 1+ இல்லைங்க மைனஸ் பதில் கிடைக்கிறது வரைக்கும் அப்படியே போய் விழுவான் அவனிடம் ஆண்டவராகிய தெய்வம் உணர்த்துவதற்காக நாத்தான் வேலை வைத்து அருமையாக உணர்த்தினார் ஆமேன் சொல்லு அப்படியே ஒரு வீராப்பா சொல்லுகிறான் அவன் யாரா இருந்தாலும் கொல்லணும் என்று அப்போது அவன் கூட சொல்லுகிறான் அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை ராஜா நீங்க தான் தலை அப்படியே தூங்கினது ஆமேன் சொல்லு அவன் வெக்கிச்சு நாணமடைஞ்சு அவனுடைய சரீரம் எல்லாம் குன்னி போய்ச்சது என்று வேதம் சொல்லுகிறது அமேன் அப்படி அப்செட் ஆயிட்டான் அமேன் சொல்லு ஹாலேலூயா ஹாலேலூயா முகம் குப்புற விழுந்தான் ஆனால்
ஆண்டவர் சாபத்தை கொடுத்தார் அந்த சாபத்தை அவன் அனுமதித்தார் இருந்தாலும் ஆண்டவர் அவனை எழுப்பி கட்டினார் இந்த ஆதாம் ஏவாள் விழுந்ததனும் அதுக்கு அப்புறம் அவளை எழுப்பி கொண்டந்த தேவன் அதே போல மோசே கொலை செய்தான் அவங்களையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டந்த தேவன் ஏனோக்கு குடிவரின் சாரி நோவா குடிவரியாய் அவன் பாதிக்கப்பட்டான் ஆனாலும் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்த தேவன் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் பாவம் செய்து கொண்டே இருந்தான் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் மன்னித்து மன்னித்து தன்னோடு சேர்த்து இன்றும் இன்னைக்கும் உன்னையும் என்னையும் அப்படிதான் அனுதினமும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது நிமித்தம் அடியில்லாமல் இரக்கத்தோடு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹாலேலூயா ஹாலேலூயா யாருக்கெல்லாம் புரிஞ்சு அதனால் தயவு செய்து ஆண்டவர் அடியை வாங்காதீர்கள் அடி வாங்கி சோர்வு வந்ததுன்னா அது பெரிய வாதை வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் குடும்பமே சின்ன பின்னமாயிரும் குடும்பத்தில் வியாதியும் பொல்லாப்பும் வந்துடும் அதனால் தன்னுக்கு அதாவது ஆண்டவர் தந்த அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் வேறு பிரிந்து போகாதீர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமென் சொல்லு ஹாலேலூயா பழையற்பட்டு காலத்தில் சரீரத்தோடு சரீரம் இச்சிக்கப்பட்டாதான் அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய உடன்பாட்டில் கண்ணோடு கண்ணு உறவாடினாலே அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனக்கு தந்த வரம்பிலே தனக்கு தந்த மகிமையிலே தனக்கு தந்த சூழ்நிலையிலே நாம் நிலைத்திருந்தால் ஆண்டவரிடம் அடி வாங்க மாட்டோம் இல்லாவிட்டால் அடி வாங்குவோம் அடி வாங்கினால் அது பொல்லாப்பு உண்டு பண்ணும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அப்படி ஏதாவது ஒரு பழக்கம் சிந்தனை இருக்குமானால் விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் என்ன என்ன சோர்வு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் வெயிலினால் சோர்வு அதான் உஷ்ணத்தினால் சோர்வு தாகத்தினால் சோர்வு பசியினால் சோர்வு அடுத்து என்னது அடியினால் சோர்வு ஆண்டவருடைய அடியினால் சோர்வு இனி வார்த்தையினால் சோர்வு மனுஷனை மனுஷன் வார்த்தையினால கொன்னே போடுவான் சிலவங்க பேசி கொள்ளுவனும் சிலவங்க பேசாம இருந்துட்டு ஒன்று ரெண்டு வார்த்தையை சொல்லி கொண்டு போடுவனும் ஆமென் சொல்லு ஹாலேலூயா ஹாலேலூயா அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் வார்த்தையினால சோர்வு இன்று விசுவாசிகளுக்கு சபையில வார்த்தையினால சோர்வு ஆமேன் ஆமென் ஹாலேலூயா 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 நீதிமொழிகள் கேக்குதா நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே விசாரமா எண்ணாதே அவர் கடிந்து கொண்டு வார்த்தைகளை எச்சரிப்பாய் தரும்போது சோர்ந்து போகாதே அது நம்ம விசுவாசிகள் எல்லாம் சபையினுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வந்தா சோர்ந்து போகும் இப்படி பேசிட்டாரு என்னதான பேசினாரு அவனை பேசினாரு இவனை பேசினாரு அவளை பேசல இவளை பேசல என்னதான் பேசுறாரு என்று வார்த்தை வரும்போது சோர்ந்து போயிருவனும் அமேன் ஹாலேலூயா ஆனா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறா உன்னை கடிந்து கொள்ளும் போது வாசி ஒரு விசை கூட என் மகனே என்னுடைய பிள்ளைகளே நீ கர்த்தருடைய சிட்சையை தண்டனையை அற்பமாக எண்ணாதே ஆமென் அவருக்கு ஒரு 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 சின்ன வியாதியை தந்திருக்கிறார் சின்ன உபத்திரவத்தை தந்திருக்கிறார் சின்ன செலவுகளை தந்தார் சில காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் சோர்ந்து போகாது அவர் தண்டிக்கும் போது சோர்ந்து போகும்போது கடிந்து கொள்ளும் போது அவர் கண்டிசமான எச்சரிக்கையான வார்த்தை தரும்போது சோர்ந்து போகாத ஆமென் ஆமேன் உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட எச்சரிக்கை வார்த்தை வரும்போது வந்து அல்லிங்க நேரடியாக பேசும்போது நான் சோர்ந்து போகலன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க பாப்போம் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அரகை வைந்தியலும் ஆசீர்வதிப்பார் முக்ககை வைந்தியலும் ஆசீர்வதிப்பார் முழுகை வைந்தியலையும் ஆசீர்வதிப்பார் உயராத்த வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார் இந்த வசனத்தை கேட்க வந்த நீயும் நானும் பாக்கியவான் ஆமென் சொல்லலாமே ஆமென் சொல்லலாமே அப்ப கர்த்தர் சிட்சிக்கும் போது ஒரு தண்டனை தாரா ஐஸ்வர்யமா நடத்திட்டே இருக்கிறார் நல்ல மகிமையா கொண்டு போயிட்டே இருக்கிறார் அப்படியே கொண்டு போகும்போது
Amen. Hallelujah. 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 கொண்டு போகும்போது உன்னை புடமுடுவதற்காக சிறுசு உபத்திரவங்கள் வரும். வந்த உடனே சோர்ந்து போகாத. அதாவது அவர் அவர் தண்டிக்கும் போது, அவர் கண்டிக்கும் போது, அவர் தண்டிக்கும் போது சோர்ந்து போகாத. அவர் உன்னை கண்டிக்கும் போது எச்சரிப்பு வார்த்தைகளை தரும்போது, அடுத்து இனி ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, என்கிட்ட தனிமையை சொல்லியதானே, சரி என்ற தப்பு கண்டாச்சு, என்று தனியே விழிச்சு சொல்ல வேண்டியதானே, என்னத்துக்கு எல்லாருக்கும் முன்னே சொல்லணும். ஆமே ஆமேன். ஹாலேலூயா. அது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தரும்போது, ஊழியக்காரன் மூலமாக வசனத்தை தரும்போது, இல்லை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து கடிந்து கொள்ளும் போது அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணுமா. ஆமேன். ஆண்டவர் கேட்கிறார், காட்டு கழுதியை தன்னிச்சையாக விட்டவன் யார்? ஞாபகம் இருக்கா ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், கழுதையை பற்றி சொல்லும்போது, காட்டு கழுதையை தன்னிச்சையாக விட்டவன் யார்? சபையின் விசுவாசிகளை தன்னிச்சையாக விட்டால் சபை சீரழியும், விசுவாசி சீரழியும், விசுவாசியின் குடும்பம் சீரழியும். இந்த விசுவாசிகளை தன்னிச்சையாக விட்டவன் யார்? அவனுக்கு தண்டனை. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. ஹாலேலூயா. இந்த தண்டனையில் தப்பிக் கொள்வதற்காக எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிற இந்த கழுதை. ஆமென் சொல்லு. ஆண்டவரை சுமந்து செல்லுகிற கழுதை. ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. நீ வருத்தப்பட்டாலும் சரி, நீ வியாதனப்பட்டாலும் சரி, நீ துக்கப்பட்டாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, வரலைங்கிலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறத உனக்கு சொல்லுகிறதா? ஏனென்றால் காட்டு கழுதையை தன்னிச்சையாக விட்டவன் யார்? ஆண்டவர் கேப்பா. தண்டிக்காமல், எச்சரிக்காமல், வார்த்தைகளை சொல்லாமல், குட்டாமல் விட்டவன் யார் என்று ஆண்டவர் கேட்கும்போது பதில் சொல்ல அடியனுக்கு ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிடும். அமேன். அமேன். எந்த மனுஷன் கடிஞ்சு கொண்டாலும் சரிதான், எந்த மனுஷன் பேசினாலும் சரிதான், ஐ டோன்ட் கேர். இயேசு என்ன ரெண்டு கயம் எடுத்து அவர் மார்பகத்தில் அணைக்கணும். அனுதினமும் என்ன அணைச்சிட்டு இருக்கார்? நான் குற்றம் செய்கிறவன் தான், பாவம் செய்கிறவன் தான், அநியாயம் செய்கிறவன் தான், மனுஷனை நிந்திக்கிறவன் தான், எல்லாம் தான். ஆண்டவர் என்னை அனுதினமும் அரவணைச்சிட்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமே. இது போதும் எனக்கு. ஆமேன் சொல்லு. இதுதான் ஊழியம். இப்படி ஒரு ஊழியம் எங்க நடக்கிறதோ அந்த சபையில் மனவாட்டி சபையாக மாறிப்போகும். ஜனங்களுடைய வார்த்தைக்கு, ஜனங்களுடைய விருப்பத்திற்கு, ஜனங்களுடைய தயவுக்கு ஊழியம் செய்தார் நிச்சயமா ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே என்று அழைச்ச மாட்டார். அமேன். அமேன். அநேக துன்பத்திற்கு அதிகாரியே என்று அழைப்பார். ஆமேன் சொல்லலாமே. ஆமேன் சொல்லலாமே. ஹாலேலூயா. யாருக்கு புரியுது? ஆமேன் சொல்லு. அப்ப யாருக்கு நான் தயவு பாராட்டப்படாது? எல்லாருக்கும் தயவு பாராட்டணும். யாருக்கும் தயவு பாராட்டப்படாது? எல்லாருக்கும் தயவு பாராட்டணும். அமேன் சொல்லு. ஹாலேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாத, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை தலைக்கு எண்ணெய் பூசினது போல ஏற்றுக்கொள்ளணுமா. ஆமேன். ஆமேன் சொல்லலாமே. 1 தீமோத்தேயு 5:20. 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஆமென் சொல்லு. தவறு செய்தால் மற்றவருக்கு முன்பால கடிந்து கொள்ளணுமா? ஒரு விஷயம் கூட வாசி. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் தவறு செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக. இதுல ஒளிச்சு பேச என்ன இருக்கு? புருஷம் பண்டாட்டிக்கு உள்ள ரகசியம் தனிமை பேசலாம். சபைக்குள்ள என்ன தனி ரகசியம் இருக்க போகுது? அப்படி தனியா குசு குசு குசா பேசின அத்தனை பேரையும் ஆத்தொள்ள அடிச்சுட்டு போச்சு. ஆமே. ரகசியம் பேசுவதற்கு சபையில என்ன இருக்கு? ஆண்டவர் அத்தனையும் வெளிப்படையா வைத்திருக்கிறார். நீ தவறு செய்கிறதுனால் ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் முன்னாலேயும் தண்டிக்கிறார். ஆமே.
இதிலே ரகசியம் என்ன இருக்க வேண்டும்? 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் ஆன விசுவாசிக்கு தவறு ஏன் வருகிறது? சபையில் தூக்கம் ஏன் வருகிறது? சோர்வு, ஒரு அசதி. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு எதுக்கு வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டுமானால், ஆவிக்குரிய சத்தியம் வேணுமானால், ஆவிக்குரிய வசனம் வேணுமானால், ஆவிக்குரிய ஜீவன் வேணுமானால், ஆண்டவருடைய கண்டிதத்தை, அதாவது சிற்றையை அற்பம் அசால்ட்டா எண்ணப்படாது, ஆண்டவருடைய கண்டிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருக்கு பிள்ளைய கண்டிச்சா, இவருக்கு பிள்ளைய கண்டிச்சல, அவனுக்குள்ள அவனை கண்டிச்சா, என்ன கண்டிச்சல? நோ. ஆமென், 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 ஹாலேலூயா. தீமோத்தேயு 5:20, ஒருவன் தவறு செய்தால் எல்லாருக்கும் முன்னாலேயும் தண்டிக்கணுமா? ஆமேன். 1 தீமோத்தேயு 5:20, இந்த வசனத்தை மறக்காதுங்க, நான் எப்ப அப்ப கேப்பேன், சொல்லி தரேன். 1 தீமோத்தேயு 5, நீதிமொழிகள் 1:21 வாசி. நீதிமொழிகள் 1:21, அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ஒரு கூட 1:21, நீதிமொழிகள் 1:21, அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எந்த இடத்திலையும் சத்தமா சொல்லக்கூடியதுதான் ஆண்டவருடைய ஊழியம். ஆமென் சொல்லு. அப்ப வார்த்தையினால சோர்ந்து போகப்படாது. எப்படி செய்யப்படாது? வார்த்தை வரும்போது என்ன செய்யப்படாது? சோர்ந்து போகப்படாது. வாசு இப்படி சொல்லி போட்டாரு, இப்படி செஞ்சு போட்டார், இப்படி சொன்னார், ஐயோ ஒரு மனமுடிவு, எப்படி போக்கு, எப்படி ஆண்டவர் ஆரோ. ஹாலேலூயா. வார்த்தையினால் சோர்ந்து போகாத. அடுத்ததை பாருங்க, ஆபத்து காலத்தில் சோர்வு. ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப எச்சரிப்பு வார்த்தை உன் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கணுமா? ஆமேன். அப்ப ஆபத்து காலத்தில் என்ன சோர்வு? அப்ப எத்தனை சோர்வு எல்லாம் பார்த்தோம்? உஷ்ணத்தினால் சோர்வு, தாகத்தினால் சோர்வு, பசியினால் சோர்வு, கர்த்தருடைய அடியினால் சோர்வு, வார்த்தையினால் சோர்வு. உண்மையிலே சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறத ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீதிமொழிகள் 24:10, சீக்கிரமா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென் சொல்லு. அப்ப ஆபத்து வரும்போது நாம் சோர்ந்து போனா ஆண்டவர் தந்த பலன் நமக்கிட்ட இல்ல, பலன் குன்றி போனது. ஆண்டவருடைய பலன் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து, குழியில விழுந்தான், சோர்ந்து போகல, அவன் அப்படியே ஒரு அசால்ட்டா இருந்தான், விட்டு போட்டான், போர்த்தி பால்ட்ட போனான், அவ பழி போட்டா, ஜெயிலுக்கு போனான், சோர்ந்து போகல, ரெட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தான். எந்த இடத்துலயும் அவன் சோர்ந்து போகல. ஆசீர்வாதம் வந்த ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்த போதும் அவன் சோர்ந்து போகல, குழியில் விழுந்த போதும் சோர்ந்து போகல, ஜெயில கடந்த போதும் சோர்ந்து போகல, ஒரு விதத்திலையும் அவன் சோர்ந்து போகல. யோசேப்பு போல வாழப்படியுங்கள். ஆமோஸ் 6:6, ஆமோஸ் 6:6, சீக்கிரம். ஆமோஸ் 6:6, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆமென். ஹாலேலூயா. அப்ப இதெல்லாம் சாப்பிடுறாங்க, யோசேப்புக்கு கவலைப்படா, யோசேப்புக்கு கவலைப்படா. யோசேப்பை போல உத்தமனா, தேவனுக்கு பிரியமா, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகல. அவர்கள் என்ன செய்யல?
கண்டுகாணாம போகிறார்கள். யோசேப்புக்கு வருகிற உபத்திரவத்தில் அவன் சோர்ந்து போகாமல் இருக்கிறதை கண்டும் காணாமல் போகிறார்கள். ஹாலேலூயா. எரேமியா 4:31 சீக்கிரமாக, எரேமியா 4:31 அன்பு அற்று போச்சு. கர்ப்ப வேதனை படுகிறவர்கள் சத்தமாகவும் சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும், சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். ஆபத்து ஜனங்களினால், மனுஷனால் ஆபத்து வருகிறது, அதனால் சோர்ந்து போகுமா? சியோன் குமாரத்தி, ஆண்டவருடைய ராஜ்யத்து போக்கு ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைகள், மனுஷர்களினால் ஆபத்து வரும்போது சோர்ந்து போகிவிடுமா? சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. யோவான் 13:1 சீக்கிரம் சீக்கிரமா போயிரும். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இன்னைக்கு ஏன் யோசேப்பை போல இருக்கிறவர்களை அவர்கள் அன்பு பாராட்டவில்லை? சியோன் குமாரத்தி பரலோகத்துக்கு போவதற்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் விசுவாசிகள் மேலே இன்று ஜனங்களுக்கு ஒரு தயவு வரல. ஏன்? அன்பு இல்ல. இயேசு வைத்த அன்பு இல்ல. தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு இல்ல. எபேசியர் 3:13 சீக்கிரமாக, எபேசியர் 3:13 ஆபத்துகள் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். லூக்கா 18:1 வாசி. லூக்கா 18:1 வேகம் வேகமாக, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு, நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு மந்திரம், ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரே ஒரு வார்த்தை, ஜெபம். அப்ப இந்த சோர்வு எல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம அனுதினமும் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தால் நமக்கு என்ன இல்லை? சோர்வு இல்லை. ஆமென். அதனால் ஜெபத்தை விடாதீர். கலாத்தியர் 6:9 வாசி. அதனால் ஜெபத்தை விடாதீர்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென். அப்ப நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு சோர்வு வராம இருக்கணும்னா நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும். கஷ்டப்படுகிறவர்களை கண்டால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, அவர்களுடைய வறுமையில், அவர்களுடைய கஷ்டத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்ல. தானியேல் 8:27 கூட வாசிக்க கேட்போம் சீக்கிரம். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்தேன். ஆமென். அப்ப தானியேல் அந்த வியாதிப்பட்ட இருந்தபோது சோர்வடைந்திருந்தான். ஆனால் அவனுக்கு உபதேசம் சொல்வதற்கு யாரும் இல்லாமலே அவன் அந்த சோர்வை விட்டு எழும்பினான். ஆமென். அப்ப சரீரத்தில் இருக்கிற சோர்வு, வியாதி வரும்போது சோர்வு, ஜபம். தானியேல் இடைவிடாம அந்தி சந்தி மத்தியான 3 நேரம் ராஜா இல்ல, ராஜாக்கு ராஜா சொன்னாலும் அவன் கீழ்ப்படியாமல் 3 நேரம் ஆண்டவரை நோக்கி கையெடுத்து ஆராதித்து ஜபம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். அதனால்தான் அவனுக்கு சோர்வு நிலையாய் இருந்ததில்லை. யோசுவா 5:1 வாசிப்போம். யோசுவா 5:1 இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை
யோர்தானின் தண்ணீரை யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக முன்பாக வற்றி போக பண்ணினதை வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் ராஜாக்களும் சமுத்திர தருகே குடியிருந்த குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு இந்த யோர்தானை கடந்து போவதற்கு யோர்தான் தண்ணி பயங்கரமாக அதாவது பெரிய பாய்ச்சலாட்டு பாய்ந்து போகுது. அப்ப கானான் தேசத்தை பிடிப்பதற்காக ஆற்றில் அந்த கரையில் இருந்த ஜனங்களை முடிவடித்து பிடிப்பதற்காக இவர்கள் வரும்போது யோர்தானை கண்டு அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அந்த ஆண்டவராகிய தெய்வம் அவர்களை கடக்க செய்த மகத்துவத்திற்கு முன்னால் அந்த ஆற்றங்கரையில் இருந்த அத்தனை பேரும் நகைத்தார்கள். அவர்களை ஏளனம் செய்தார்களாம். அவர்களை கண்டு எப்படி இவர்கள் ஆற்றை கடக்கிறார்கள் பார்ப்போம், நம்மளை பிடிச்ச வருவார்களாம், அவருடைய தேவன் எப்படி ஆற்றை கடக்க செய்தார் என்று அவர்கள் நினைத்தார்களாம். ஆண்டவராகிய தெய்வம் மலை போல் தண்ணியை குயலா நிக்க வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கடந்து போகிறது வரைக்கும் அந்த யோர்தான் மலை போல் நின்னதாம். இவர்கள் கடந்து வந்ததும் அந்த காலில் இருந்து ஆசாரியனுடைய கால்கள் எடுக்கப்பட்டதும் அது கரை புரண்டு ஓடினதாம். ஆமென், ஹாலேலூயா. அப்ப ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய அன்பு நமக்கிட்ட இருந்தா எந்த யோர்தானையும் கண்டு பயப்பட வேண்டாம். இந்த யோர்தான் இருக்கிறது நிமித்தம் ஜனங்கள் நம்மளை ஏளனம் செய்யலாம், நம்மளை துன்பப்படுத்தலாம், துயரப்படுத்தலாம், கொக்கரிக்கலாம், எது வேணுமே செய்யலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோர்தான் ஒரு நாள் நிற்கும், நாம் கடந்து போகிறது வரைக்கும். ஆமேன். மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். ஆண்டவரை விட்டு, அப்ப எந்த சோர்வு வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் ஜெபம் பண்ணுவோமானால் அவன் நம்மளை விட்டு போயிடுவான். இதுதான் சோர்வுடைய விட. எவ்வளவு அவன் சோதனையை கொண்டு வந்தாலும், எவ்வளவு காரியம் கொண்டு வந்தாலும் நாம் சோர்வடையாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அவன் விட்டு பாரு. 3 தடவை ஆண்டவரை சோதிச்சான், போயிட்டான், விட்டுட்டே போயிட்டான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டா 1, 2, 3 தடவை நம்மளை சோதிக்கிறது உண்மை, நாம் விழுந்து போகிறது உண்மை, நம்ம 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 பாவத்தில் அடிமைப்பட்டு போகிற உண்மை. அந்த போவாமல் இருக்க ஆண்டவருடைய வசனத்தினால் நாம் ஜெயித்தால், ஆண்டவருடைய கிரீடத்தை பெற்றால், இரட்சிப்பின் வஸ்திரம் நம்மோடு இருந்தால், இரட்சிப்பின் மகிமை நம்மோடு இருந்தால், அப்ப ஆண்டவருடைய மகத்துவம் நம்மோடு இருந்தால் பிசாசு நம்மளை விட்டு ஓடுவான். அதுக்கு 3:1 தேவனை நாம் பார்த்து நடக்க வேண்டும். ஆமேன், ஆமேன் சொல்லு. ஏசாயா 40:28 ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை. அதனால் நாமும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:1 இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. அப்ப ஊழியக்காரனை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியம் எச்சரிப்பான, கண்டிப்பான, கண்டிதமான, விசுவாசமான, அடையாளங்களான அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறதுனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வாசிக்க கேட்போம். அதே இதுல 4:16 ஒரு விசை வாசிக்க கேட்போம். 16, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சரீரம் பலவீனமாக போகும், ஐயோ பணம் இல்லாமல் போகும், வேதனை வரும், துக்கம் வரும், துயரம் வரும், பழி சொல்கள் வரும், இழி சொல்கள் வரும், பரிகாசம் வரும். இதையெல்லாம் சகித்து நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவராகிய தெய்வம் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவரை பாருங்கள். அடுத்தது உங்க ஊழியக்காரர்களை பாருங்கள். ஊழியக்காரர் சோர்ந்து போவதில்லை. அடுத்தது விசுவாசிகளினால் சோர்ந்து போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:30 ஏசாயா 40:31 வாசிக்க கேட்போம். 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும்
இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற விசுவாசிகள், ஆண்டவருக்கு காத்திருக்கிற விசுவாசிகள் சோர்ந்து போவதில்லை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மூணையும் புரிஞ்சுக்கணும். விசுவாசியா இரு, இல்லாவிட்டால் ஊழியக்காரனா இரு, இல்லை இங்கே ஆண்டவருடைய சாயல்ல இரு. மூன்றுமா இருந்தா உனக்கு சோர்வில்லை, நீ சோர்ந்து போக மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். ஆண்டவருடைய பலன் உனக்கு கிடைக்கும், ஆண்டவருடைய நன்மையை புசிப்பாய், ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. நெருக்கத்திலே நடந்தபோது என்னோடு இருந்தீர், நெருக்கத்திலே நடந்தபோது என்னோடு இருந்தீ, விசுவாசம் காக்க செய்தீர், உம்மோடு மயில செய்தீர், விசுவாசம் காக்க செய்தீர், உம்மோடு மயில செய்தீர், உம் தோளிலே மயிழ்ந்திருக்க.